நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு உள்ளம் அறிந்து உதவுபவர். அதுக்கு ஆதாரமாக செய்கிற 24 சொல்கிறது, அவர் மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரிலி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. நெஞ்சினிலே நிறைந்தவரே, நிம்மதியை தந்தவரே, நெஞ்சினிலே நிறைந்தவரே, நிம்மதியை தந்தவரே, நேசக்கரம் நீட்டி என்னை பாசத்துடன் அணைப்பவரே, நேசக்கரம் நீட்டி என்னை பாசத்துடன் அணைப்பவரே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினேன், மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினே, மாறாத என் வாழ்வை இனிமையாக்கிறே, மாறாத என் வாழ்வை இனிமையாக்கிறே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நெஞ்சினிலே நிறைந்தவரே, நிம்மதியை தந்தவரே, நேசக்கரம் நீட்டி என்னை பாசத்துடன் அணைப்பவரே, நேசக்கரம் நீட்டி என்னை பாசத்துடன் அணைப்பவரே. எனக்கு அன்பான தேவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை அறிந்து உதவுவரன் சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். மனிதர்கள் முகத்தை பார்க்கலாம், ஆனாலும் கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு அனைத்தும் அவர் அறிந்தவர். அவர் அறியாத காரியம் நம்மை பற்றி நம்ம ஒன்றுமே இல்லாதபடினாலே நம்ம எல்லாவற்றிலும் அவருக்கு தெரியும். உள்ளும் புறமும் அவரை நம்மை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பத்தை அறிந்து நமக்கு உதவுபவர். முதலாவது நம்முடைய விண்ணப்பத்தை அறிந்து நாம் எப்படி விண்ணப்பிக்கிறோம் என்று சொல்லி விண்ணப்பத்தை அறிந்து அவர் உதவுகிற தேவனாக இருக்கிறார். நாம் எதற்காக விண்ணப்பிக்கிறோம், ஏன் விண்ணப்பிக்கிறோம், எந்த நிலைமையிலே விண்ணப்பிக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய விண்ணப்பத்தை முதலாவது அறிந்திருக்கிறார். சங்கீதம் 6:9 சொல்கிறது, கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நாம் எதற்காக விண்ணப்பிக்கிறோம் என்று சொல்லி அவர் முதலாவது அறிந்திருக்க இருக்கிறார். நாம் தூரத்திலிருந்து வரும்போதே நம்முடைய எண்ணங்களை அறிந்த தேவன் அவர். இரண்டாவது, அவர் விருப்பம் அறிந்து உதவுபவர். நம் விருப்பம் என்ன என்று சொல்லி அவர் அறிந்து அதற்கேற்றவாறு உறவுவதை பார்க்கிறோம். 21:2 சொல்கிறது, அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தரலி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை நீர் தந்திருக்கிறீர் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்கிறது நாம பார்க்கிறோம். நம்முடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தேவன் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். நம் உள்ளத்திலே என்ன விருப்பம் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் முதலாவது நம்முடைய எண்ணத்திலே நினைவுகளிலே நாம் யோசிப்பதற்கு முன்பதாகவே அவருடைய நம்முடைய விருப்பங்களை அறிந்து தேவன், அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறபடினாலே நம் விருப்பங்களை அவரிடத்திலே நாம் தெரிவிக்கும் போது நமக்கு உதவி செய்ய நம்முடைய தேவன் வல்லவராயிருக்கிறார். மூன்றாவது, நம்முடைய வியாதியை அறிந்து உண்மையாகவே நம் வியாதி படைக்கில இருந்து நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்முடைய வியாதியை அறிந்து நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் தந்து நம்முடைய வியாதியிலிருந்து விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். 2 Kings 20:5 சொல்கிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி, இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருடத்தை கூட்டிக் கொடுத்த தேவன். இன்றைக்கும் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நம்முடைய வியாதிகளை அறிந்த தேவன், நம்முடைய வாகனங்களை அறிந்தவர், நம்முடைய கவலைகளை அறிந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினால நான் உன்னை சுகமாக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன் சொல்லி இன்னைக்கு அவர் சொல்லுது. அவர் நம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய பிள்ளைகளை குணமாக்குறார் என்று சொல்லி பார்க்கிறோம். Esaiah 53 சொல்லுது, அவருடைய தழும்புகளால நம்ம சுகமாகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல தேவனுடைய வியாதியை அறிந்து நம்முடைய கஷ்டங்கள் அறிந்து நமக்கு உதவுகிற தேவன். நாலாவது, நம்முடைய விசுவாசத்தை அறிந்து உதவுகிற தேவன். வேதத்திலே அநேக இடங்களிலே உன் விசுவாசம் உனக்கு ரட்சித்தது, விசுவாசத்தோடே நீ போ என்று சொல்லி உன் விசுவாசம் Matthew 8:13 அன்னைக்கு 100 Kings பார்த்து சொல்லுறா, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லைன்னு சொல்லி
நூற்றுக்கடி விசுவாசத்தை அவர் மெச்சுகிறதை பார்க்கிறோம். அதே போல அன்னைக்கு அந்த குருடன் கூப்பிட்ட போது மத்திய 9:27 தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் சத்தமாய் கூப்பிட்ட போது கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை அறிந்து எல்லாரும் அதட்டுகிறாள் அமைதியாயிரன்னு சொல்லி அதட்டின போது கூட அவன் ஆண்டு வந்திருக்கிறார் சொல்லி அறிந்து அவன் இன்னும் சத்தமாய் அதிக சத்தமாய் கூப்பிட்டான். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் தான் நமக்கு நல்ல சுகத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி பார்க்கிறோம். உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடுவது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வசன சொல்லி விசுவாசம் உள்ள ஜபம் பெணியாலே ரட்சிக்கும் என்று சொல்லுகிறபடினால நாம் விசுவாசத்தோடு கூட ஜபிக்கும் போது கர்த்தர் நம்ம ஜபத்திற்கு அவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். 5வது நம்முடைய வியாகுலத்தை அறிந்து உதவுகிற தேவனாக இருக்கிறார். 31 சொல்லுது, உது கிருபையிலே நான் களி கூர்ந்து மகிழ்வேன், நீர் என் உபத்திரத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர் என்று சங்கீதக்கார் சொல்லுகிறபடினார். இந்த நாளிலே நம்முடைய உள்ளத்தை அறிந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு உதவுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம விருப்பத்தை அறிந்து உதவுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்ம வியாதியை அறிந்து உதவுகிற தேவன் இருக்கிறார். நம்ம இந்த விசுவாசத்தை அறிந்து அதன் மூலமாக விசுவாசத்தின்படியே நமக்கு உதவுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். நம்முடைய வியாகுலத்தை அறிந்து கொண்டு நாம் மனப்படுகிற வியாகுலத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவனா இருக்கிறார். மனிதர்கள் ஒருவேளை பகிர்ந்தால் நம்ம ஏளனமாய் பேசுவார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கர்த்தரை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டு சொன்னால் நம் உள்ளத்தின் வியாகுலங்களை அறிந்திருக்க தேவனாயிருக்கிறார். அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கும் போது, நம் கண்ணீரோடு நோக்கி பார்க்கும் போது, ஆண்டவரை நோக்கி கதறும் போது, நம்முடைய விண்ணப்பங்களை அறிந்து நமக்கு எப்போதும் அவர் உதவுகிற தேவனாயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நாம் பற்றி கொண்டு அவரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே ஒருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன்.